சகர விஞ்ஞானம் என்கிற அந்த தொடரால் சொல்லப்படுகிற அனுபவம் எது என்று கேட்டால் ஆன்மாவும் கடவுளும் ஆகிய இணைப்பிலே வருகிற அனுபவம். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிற தத்துவ அதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலம் என்பது அதற்கான இடம். நீங்கள் எப்பொழுதுமே அம்பலம் என்ற சொல் அனுபவத்துக்கு உரிய ஆதாரம் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இடம். அது தவிர அனுபவத்திற்கு உரிய பொருள்கள் அல்லது அனுபவிக்கின்ற பொருள்கள் என்பதாக கடவுளையும் ஆன்மாவையும் உணர வேண்டும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அம்பலம் என்ற சொல்லால் நடனம் பற்றிய சபைகள் சொல்லப்படுகின்றன. அதே அம்பலம் என்ற சொல்லை வள்ளல் பெருமானார் அம் பல் அம் என்பதாக பிரித்து அதற்கு பொருள் தருகிறார். இரண்டு பக்கமும் அம் என்கிற ஒரு அமைப்பும் இடையிலே பல் என்கிற ஒரு அமைப்பும் மூன்றாக அது இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆன்மா, உடம்பு, கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த அடிப்படையை பொற்சபை, சிற்சபை, சத்திய ஞான சபை என்பதாகவும் அமைக்கிறார். இன்னொரு குறிப்பு, இந்த கடவுள் ஞானம் அல்லது கடவுள் அனுபவம் என்று வரும்பொழுது வரலாறு எல்லா வகையிலேயும் உங்களுக்கு கடவுள் அடையாளங்களை தொடர்ந்து வலியுறுத்துகிறது. இந்த கடவுள் அடையாளங்களை தொடர்ந்து வலியுறுத்துகிற அந்த வரலாற்றிலே ஒரு உண்மை உங்களுக்கு வர வேண்டும். என்ன என்று கேட்டால், கடவுள் அடையாளமே கடவுள் இல்லை, ஆனால் கடவுள் அடையாளத்தை ஒட்டி கடவுள் வரலாறு வருகிறது என்பதாக அந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கனமான விஷயம்தான் அது. இப்போ வீரட்டானம் சொன்னாலும் சரி, அல்லது முப்புறம் எரித்த வரலாற்றை சொன்னாலும் சரி, அல்லது நாயன்மார்களுக்கு அருளிய வரலாற்றை சொன்னாலும் சரி, எந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அதிலே உங்களுக்கு கடவுள் தன்மை உணரப்பட வேண்டும். இந்த கடவுள் தன்மை உணரப்படுகிற காலத்தில் இந்த கடவுள் தன்மையும் அதுக்கான அடையாளமும் சற்றே வேறு பிரிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் வருகிற காலத்தில்தான் இந்த கடவுள் என்பதை பற்றி ஒரு முழுமை நமக்கு புரிய வருகிறது. இது கொஞ்சம் குழப்பமான விஷயம்தான், குழப்பமானது அல்லது ரொம்பவும் தெளிவாக சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், எல்லா காலத்திலேயும் நாம் கடவுளை வெளியிலே ஒரு அடையாளமாக தொடர்ந்து பயிற்சிப்பட்டு வந்தாலும் நமக்குள்ள அது ஒன்று நமக்கு நம்மை தாண்டி நம்மை தாங்கி பிடிப்பதாக புரிய வந்தால்தான் கடவுள். எல்லா காலத்திலேயும் கடவுள் அடையாளம்னு ஒன்று இருக்கும், தொடர்ந்து அதுக்குள்ள நாம் பயணப்படுவோம். என்னதான் நாம் கடவுள் வழிபாடு அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து மேற்கொண்டாலும் எனக்குள்ள அது தெளிவாக அமையுமானால் அந்த கடவுள் அடையாளத்துக்கும் நான் அனுபவிக்கிற அடையாளத்துக்கும் வேறுபாடு உண்டு. இந்த கடவுள் அடையாளம் அது அப்படியே நின்றுடும், ஆனால் தொடர்ந்து என்னை வழிநடத்தி கொண்டிருப்பதாக எனக்குள்ளே இருக்கிற கடவுள் அனுபவம் வரும். இப்படி நீங்கள் அதை உணர முடிந்தால் அது வந்து தகர மெய்ஞானம். மெய்ஞானம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தான் நான் இதை சொல்றது. இது கொஞ்சம் புரிஞ்சிக்கிற விஷயம்தான், ஆனால் கொஞ்சம் அது நேரடியாக அதை நாம் என்ன இப்படிலாம் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு. வச்சுங்களேன், கடவுள் முப்புறங்களை எரித்தார்
ஒரு வரலாறு. உப்புரங்களை எரித்தார் அப்படின்னா இரும்பு வெள்ளி தங்கம் ஆகிய கோட்டைகளை கட்டி வாழ்ந்த அவர்களை அழித்தார். அதுக்கப்புறம் அதை திருமூலர் சொல்லும்போது ஆணவம் கண்மம் மாயை தான் அது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கடவுள் எரித்தாரா இல்லையான்னு கேட்டா அது எரிக்கவே இல்லை. அந்த மூணு மலங்களை அழிக்கிற விஷயம்தான் நாம சொல்லணும். ஆனா எரிக்கிற விஷயம் ஒண்ணு வரலாறுல இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த அதுல சொல்ல முடியாது. இப்ப எங்கேயோ ஒரு மூன்று ஆட்கள் ஒரு பெரிய அளவுல ஒரு விஷயம் செய்து அவர்கள் அழிக்கப்படுகிற விஷயம் வந்தா அது ஒரு கொண்டாட்டம். அந்த மாதிரி வரலாற்றோடு இது இணையும். அப்படி இல்லைன்னா இந்த முப்புறம் எரித்த வரலாறு சிவபெருமான் தான் வந்து நின்று பண்ணார் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்ம நினப்புல ஓடிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நாம எதையும் அல்லது அறிவு பெறுவது என்பது நமக்கு கடைசி வரைக்கும் வராது. சரி, அது நினைக்கிறோமா இல்லையா, நமக்கு அறிவு வருதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அறிவு வருது. ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம என்னதான் வேலை பார்த்து கடவுளை வந்து வழிபாட்டை வெளியே மேற்கொண்டிருந்தாலும் கடைசியில ஒரு வெறுமை வரும். வெறுமை வறுமை இல்லது வெறுமை. நம்ம என்னதான் இதை உள்ள பண்றோம் அப்படின்னு ஒரு வெறுமை வரும். வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்யற செயலை திரும்பி பார்த்தா நமக்கு அது மாதிரி தெரியும். திரும்பி பார்க்கல, அது ஒரு கடமையா செய்யற மாதிரி இருந்தா நமக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தினம் வழிபாடு பண்றோம், இத்தனை மணிக்கு வழிபாடு பண்றோம், ஒருத்தர் மேற்கொள்றாருன்னு வச்சுங்களேன், தினம் வழிபாடு மேற்கொள்ளுகிறவருக்கு மற்ற வேலையிலாம் பிரச்சனை இல்லாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவரு தினம் அது ஒரு சடங்கா போய் அது பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா அது அவருக்கு ஒரு விஷயமா இருக்காது, அது ஒரு வேலையா, அதுவும் ஒரு வேலையா போயிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போதுதான் அது அதனுடைய முக்கியத்துவமா அது என்ன, அதை செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, அப்படி செய்யறதுனால என்னதான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வி வரும்போதுதான் அந்த செய்யறதுனால என்னதாங்கிற கேள்வியா வராம அதுக்கான சிக்கல் வருது இல்ல, தடை. அந்த தடையில் கடவுள் அனுபவம் நமக்கு வழங்கப்படுகிறது. இப்ப எல்லாமே எதுல வந்து முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அறிவு ஏற்றுக்கொண்டு அதை வந்து கடவுள் அனுபவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குள்ள அது வெறும், அதாவது நான் என் வேலையை பார்ப்பேன் அதுல இது ஒரு வேலையா பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அது நிற்கும். இது முதல் வகை அறிவு. இந்த தகர மெஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்குள்ள இது முதல் வகை அறிவு. இந்த அறிவை நாம தான் பெறுறோம். ஆனால் அது நாமே பெறுகிற விஷயமாக அல்லது நம்முடைய முயற்சி என்பதாக அதை முழுமையாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் முழுக்க இந்த விஷயம் இருக்குது, கடவுளை வழிபடுகிற விஷயம். அதுல வந்து சடங்கு தன்மையாக இப்ப கடவுள் ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விழா, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பண்டிகை, வருஷத்துக்கு இத்தனை தடவை பண்டிகை அப்படிங்கிற மாதிரி அந்த விழாக்கள் நடந்து கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அது மாதிரிதான் உலகம் முழுக்க வந்து கிறிஸ்துவம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இஸ்லாம் என்ன பண்ணணும்னா அது அப்படி கிடையாது. அந்த மதத்தை ரொம்ப தெளிவா மனசுலயே கலக்கிறதுக்கு வேலை பார்ப்பாங்க. அதே சமயத்தை கிறிஸ்துவ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதத்தை அரசாங்க ரீதியா அதை எப்படி நாம நேரடியா அரசியலாக்குறது அப்படின்னு அதுக்குள்ள இருக்கும். அதுதான் கல்வி, மருத்துவம், இதுக்குள்ள மக்களை வச்சுக்கிறது. அதே விஷயத்தை இஸ்லாம் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அதுக்குள்ள வந்து கொஞ்சம் கூட யோசிக்க விடாத அளவுக்கு அதுல வந்து அவங்க இணையணும். அந்த மாதிரி பயிற்சி அதுல இருக்கும், சமய பயிற்சி. இதெல்லாம் இதையே நான் நேரடியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆட்கள் வருவாங்க, ஒருத்தர் இது கூட பார்த்தார், நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், திருமுறை ஓதுறது, அதே மாதிரி நாம கடவுள் சிவபெருமான் நமசிவாய சொல்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், வரவங்களுக்கு அவங்களுக்குரிய பிரச்சனை தீருது. அதே மாதிரி இன்னொன்னே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜனங்க வராங்க, ஜனங்களுக்கு வந்து அவங்க கேட்குற மாதிரி இந்த செல்ஃபோனில் ஒன்று கேட்குற மாதிரி, ஆன்லைனில் ஒன்று கேட்குற மாதிரி,
அவங்க பிரச்சனையை தீர்க்கணும் அப்படி இருந்தா தானே சமயம் வளரும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம் கேட்டாங்க. ஏன் இது அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, கடவுள் அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அல்லது வாழ்க்கையில் இருக்கிற உயர்ந்த விஷயம் அல்லது நாம இந்த பிறப்பு பற்றிய சிந்தனையில் இருக்கிற முடிவு இந்த மாதிரிதான் இதை பத்தி நம்ம பேசுறோம். இத பேசணுமா வேணாமான்னு கேட்காதீங்க, இத பேசக்கூடாது பேசலாம் அப்படிங்கறது இல்ல, யாருக்கு அது பிரச்சனையா இருக்குதோ அவங்களுக்கு பேசுறோம்னு அர்த்தம், பேசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். பிரச்சனையா இல்லாதவங்களுக்கு அவங்க எதை கேட்கிறாங்களோ அதுக்கு நிறைய இருக்குது. ஆனா அவங்களுக்கு நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் நாம அவங்களுக்கு பாடமா எதை சொல்றோம், நீங்க எல்லாம் ஒண்ணும் வர தேவையில்ல, அறம் நீதி அல்லது நாத்திகம் கூட அவங்களுக்கு சொல்லித்தரலாம், அதுல ஒன்றும் கவலை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய அறிவுக்கு ஏற்ப அவனால் ஒழுக்கமாக இருப்பதற்கும் அவனுடைய உரிமைக்காக அவனுடைய அறிவுக்காக என்ன செயல்படுகிறான், இதுதான் அவனுக்கு தரப்படுகிற முதல் செய்தி. இப்ப நான் வந்து இதுக்கு பயிற்சி எடுக்கிறேன்ல, பயிற்சிக்கு ட்ரைனிங்லாம் போத்தல, அல்லது வந்து யோக அபியாசம் அதுக்குள்ள இருக்கிற உயர்ந்த ஞான முறைகள் அதெல்லாம் தேவையில்லை. நான் பிறந்து என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், எங்கள் குடும்பத்துக்குள்ள எனக்கு என்ன விஷயம் இருக்கிறது நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், எனக்கு என்ன செய்ய வருது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுக்குள்ள நான் என்னுடைய செயல்பாட்டை நான் நகர்த்தி கொள்றதுலையும் நான் நிற்கிற முறையிலையும் சரி தவறு அப்படிங்கிற விஷயம் வரும். இந்த சரி தவறுங்கிற விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், கற்றுக்கிறேன், அவ்வளோதான், கற்றுக் கொடுக்குறாங்க அல்லது நான் கற்றுக்கிறேன். இந்த கற்றுக் கொடுப்பதிலேயும் நான் கற்றுக்கொள்ளுவதிலேயும் இருக்கிற முரண்பாடுகள் தான் நம்ம சிந்திக்க வைக்குது. அவங்க கற்றுக் கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன்னா அல்லது நான் கற்றுக்கிறேன்னா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் கற்றுக் கொடுக்குறேன்னா அப்படிங்கிறதும் இருக்குது அதில். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு தான் நம்ம கேள்வி கேட்க வைக்குது. இப்போ நீங்கள் வரீங்க, சரி சொற்பொழிவுனா இப்படி உட்காந்து கேட்கணும், இப்படி நாம் கேட்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கும். ஆனால் சொற்பொழிவை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சொற்பொழிவை நான் ஏன் கேட்கணுங்கிறப்ப அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சொற்பொழிவு கேட்கணுங்கிறப்ப அதுக்குள்ள ஒரு நடைமுறைக்குள்ள நான் வந்துடுறேன்ல. அப்போ இடம் என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு கேட்கணும்னு ஒரு ஏதோ ஒன்று தோன்றதுனால தான் அந்த பிரச்சனையே, இல்லைன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. அப்படி தான் உள்ள அதுக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி தான் கடவுள் பற்றிய விஷயங்களுக்குள்ளே எல்லாரும் வரணுங்கிறது கிடையாது. நீங்களாம் வரீங்க, ஏதோ கோயிலில் ஏதோ சாமி கொடுப்பாருன்னு அந்த மாதிரி யாரோ சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டு வாங்கிப்பலான்னு வரீங்க. அதனால நீங்கள் அந்த சம்மந்தமாகவே வேலை பாருங்கள், எப்படி கொடுப்பாரு எப்படி வாங்கலான்னு அது சம்மந்தமாக வேலை பாருங்கள். அதில் அது அதில் ஏதாவது சிக்கல் வர்றப்ப எங்கே வரணும், மறுபடியும் போகிறோமா, இது ஒதுங்கி அதுக்கு என்ன கேள்வி அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறதுக்கு நம்ம வர வேண்டியது நிர்பந்தம் வருது, எப்படி தானே இதுக்குள்ளே வருது. அதே மாதிரி தான் எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் எல்லா காலங்களிலேயும் கடவுள் பற்றிய ஒரு அறிவு, அதை தான் ஞானங்கிறார், மெய்ஞானங்கிறார். அது தத்துவமா சொல்றது ஒரு பக்கம், அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றது ஒரு விஷயம். அதுல ஒரு விஷயம் சொல்றேனே, போன வாரம் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி, ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார் அவரை பத்தி ஒரு பெரிய அளவு கட்டுரையோ இன்னும் புக்கோ இன்னும் எழுதுறார். அவர் பெரிய ஆளுங்கிறதுனால அதை பத்திரிகையாளர்லாம் கூட்டு அதை பத்தி சொற்பொழிவு பண்றார். சொற்பொழிவு பண்ணிட்டு அவருக்கு வள்ளலாரை பத்தி ஒரு முடிவு சொல்றார். வள்ளலார் வந்து எல்லாரும் செத்துட்டா உடம்புலாம் ஒன்றும் பண்ண முடியாது, உடம்பு வந்து ஒன்றும் அது வந்து மறைக்கிற விஷயமோ அது இந்த ஐம்பூதங்களுக்குள்ள நீங்கள் கடக்கிற விஷயமோலாம் கிடையாது, மனசு அளவில் கடக்கிறான்ல, அதுதான் உண்மை. வள்ளலாரெலாம் அது மாதிரிலாம் நீங்கள் இது பண்ண தேவை அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். அது யாரும் இல்லை, இந்த வைரமுத்துங்கிற பேரில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு பேரில் அவர் பாட்டு எழுதுறவர், அவருக்கு அவர் தொழிலை அவர் பார்த்துட்டு இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. அவருக்கு அப்பால் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அவன் பைத்தியம் மாதிரி வளர வேண்டியது தான். ஏன்னா அது அவங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கண்ணை மேலே கீழே ஏற்றி கீத்தி பார்ப்பாங்க, ஒன்றும் விளங்காது. கண்ணுக்கு கீழே ஒரு வளையம் இருக்குல்ல, அதை காப்பாற்ற தெரியாது, அது மூஞ்சிலாம் அப்படி வெந்து போய் கிடக்கும், அதுலலாம் ஞானம் வராது. கண்ணை மட்டும் மேலே ஏற்றி ஏற்றி பார்த்துட்டா ஞானம் வந்துடுமா, அந்த மாதிரி தான் அந்த ஞானங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு அலையிறது. நம்மால எதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் எல்லாராலையும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. பேர் வாங்கணுங்கிறதுக்காக நீ பேர் வாங்கியிருக்கிற, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல,
இவன் இப்படி பேசுறான், இவனை இப்படி இப்படி பேசுறான், என்ன பேசுறானா? அவர்தான் பேசுவான், எல்லாரும் எப்படி நல்லவனா இருப்பான்? நீ பேசிட்டான், என்ன இப்படி பேசுறான் மோசமா? நீ சொல்ற இல்ல, அவன் எப்படி நீ நல்லவனா எதிர்பார்க்கற? நீ நல்லவனா இருக்கலாம், எல்லாரையும் நல்லவனா எதிர்பார்க்க முடியாது இல்ல. கூட்டம் அது ஒரு போதை, அது கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஆளு. இது சமூகம் அப்படிதான் இருக்குது. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. ஆனா உண்மைன்னு வர்றப்ப இதுக்குள்ள யாருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டா, அது மாதிரிதான் இந்த ஞானம் அப்படிங்கறத பத்தி வள்ளலார் பேசுறது. நான் உள்ள வர்றேன் அப்படின்னு சொன்னா வள்ளலார் ஞானத்துக்குள்ள எனக்கு என்ன அடிப்படையில் இருக்கணும் அவர் சொல்றாரு? வள்ளலார் ஞானத்துக்குள்ள என்ன அடிப்படை தெரியுமா? முதல்ல உடம்பும் உயிரும் பிரியக்கூடாது. இந்த பிறப்பு எடுத்த உயிர்கள் உடம்பிலிருந்து பிரியக்கூடாது. அதுக்கு சாப்பாடு போடணும். சரி, பசி எப்போ வரும்? பசி தினம் மூணு வேளைக்கு வருது பழக்கப்படுத்திட்டதுனால, அல்லது மூணு வேளைக்கு பழக்கம் இருக்கிறதுனால வருது. இதுக்கு உழைச்சி சாப்பிடணும், இல்லை உழைச்சிருக்கு உழைச்சி உண்மையாக இருக்கிற அப்பா அம்மா கொடுக்கணும், அப்புறம் நாம் அவங்களுக்கு உழைச்சி போகணும். இதுக்கு குடும்பம்னு ஒரு அமைப்புக்குள்ளே வந்திருக்கிறோமா இல்லையா? எப்படி வேணாலும் சாப்பிட்லான்னு யாருக்கு யோசனை வரும்? மான இனம் இல்லாதவனுக்கு தான் வரும். பசி வந்தால் என்ன ஆயிடும்? பத்தும் போயிடும். அப்போ தான் அவன் பிச்சை எடுக்க வரான், இரக்கம் அல்லது கையேந்திரதுன்னு வரானா இல்லையா? அப்ப கையேந்திரதுன்னு வந்தவனுக்கு சோறு கொடுக்கறதுன்னா என்ன? அதுக்கப்புறம் அவன் கையேந்த கூடாது. கையேந்திர லெவலுக்கு பசி வந்தா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வரான்னா அவனுக்கு சோறு போடவும் கூடாது. அதுக்கப்புறம் அவன் நான் மானத்தோட வாழ்வுன்னு நினைக்கிறான் பாரு, அவனுக்கு சோறு போடலன்னா நீ சோறு போடுற வேலையை வேணாங்கிறதும் வள்ளலார் கொள்கைக்குள்ள இருக்குது. ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறான் அப்படின்னா அந்த உடம்பும் உயிரும் மானத்தை இழக்காம வாழணும். மானத்தை இழக்கிறவனுக்கெல்லாம் சோறு போறேன்னா அது கொள்கைக்குள்ள வராது, அது பரோபகாரம். அது ஊர்ல எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதை. ஆனா வள்ளலார் கொள்கைன்னு வர்றப்போ, அதனாலதான் அவர் அடுத்து என்ன சொன்னா, அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு சித்த வைத்தியம், அறிவை கொடுக்கறதுக்கு திருக்குறள் அப்படின்னு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா வைக்கிறாரு. ஏன் வைக்கிறாரு? அவன் அதுக்கப்புறம் மானத்தோட வாழணும். மானம் போனவனுங்களாவே வாழ வைக்கிறதுக்கு சோறு போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலையில அன்னதானம் பண்ணி அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிக்கிற அளவுக்கு ஏன் மோசமான நிலை வேற வரணும்? சோறு போடுறதும் மானம் கட்ட வேலையா போனதுனால தானே அது வருது. அப்போ அப்போ நாம் என்ன அதுக்குள்ளே அனுபவிக்கிறோம்? அதுக்குள்ளே எந்த கொள்கையும் கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு பொங்கிட்டு அதை போகிற வரவெல்லாம் கூட்டு கொடுக்குறது, அவ்வளோதான். அப்போ இது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இது மாதிரி நாம் புரிஞ்சிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆளெல்லாம் கொள்கையை பற்றி பேசுறது. நான் வள்ளல் பெருமானுடைய கொள்கைக்கு உள்ள வரும்போதே முதல்ல அடுத்தவனுக்கு சோறு போடுறதுலையே எது வைக்கிறேன், அவர்களுக்கு மானமுள்ள வாழ்வுக்கு நான் ஆதாரத்துக்கான வழியை அமைக்காவிட்டால் அந்த விஷயமே வீணானது, அவ்வளவுதான். அடுத்தது என்ன அப்படின்னா, வள்ளலார் வைக்கிற கொள்கைகள்ல இந்த கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் எல்லாம் பேர் வச்சிருப்பார். இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளால் நீங்க என்ன செய்யணும், மனத்தால் என்ன செய்யணும், சித்தத்தால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பார். அப்ப இந்த ஒழுக்கங்களுக்குள் இல்லாதவர்களுக்கு எது வரல? ஜீவகாருண்யம் என்பது, ஜீவகாருண்யம் என்பதாகவே மதிப்புக்கு வராது. நான் ஜீவகாருண்யம் செய்யறேன்னா ஜீவர்கள் காரணமான தயவு அப்படின்னு விளக்கம். அதுக்கு அடுத்த உயிர்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஏதாவது ஒரு செயலை செய்கிறேன், உதவி. இது என்னுடைய ஒழுக்கத்திலே வந்து என்ன பெறுகிறது? மதிப்பு பெறுகிறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. இது திருவள்ளுவரும் உடன்பட்டு சொல்லியிருக்கிறார், இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அவன் கொடுக்கிறவனுடைய தகுதி அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. கொடுக்கிறவன் தகுதினா பெரிய பணக்கான ரோட்ல வந்து கொடுக்கறாங்கிறது இல்ல, அது செய்கிற செயலுக்கு உனக்கு
தகுதியுடைய ஒழுக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அவன் தான் அந்த அடுத்த உயிர்களுக்கு தர்றதுல என்னவாகிறான், கொடுக்கறதுல பயிற்சி பெறுகிறான். என்ன பயிற்சி? இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டுல எத்தனை பேருக்கு நீங்க சாப்பாடை ஒழுங்கா போட முடியுது? நான் கேட்கறது வந்து வெளி உலகத்துக்கு போறது இல்லை, மற்றவனுக்கு போறதை பத்தி இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நாம உணவு படைப்பதுல எந்த அளவுக்கு அதுல வந்து முறைமை பெற்றிருக்கிறோம்? சரி விடுங்க, உங்களுக்குள்ள எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. வேற ஒருத்தவங்க வராங்க, திடீர்னு வராங்க, எப்படிப்பட்ட ஆளுக்கு சாப்பாடு போடுவீங்க? இன்ன வரைக்கும் எப்படிப்பட்ட ஆளுக்கு சாப்பாடு போடுவோம்? கொஞ்சம் மரியாதை உள்ள ஆளுங்களா இருந்தா கூப்பிட்டு நம்ம சாப்பிடும், விருந்தாடி கூட கூப்பிடுங்க, நான் வாணாங்கள. சரி, எத்தனை நாளைக்கு தொடர்ந்து அவங்களுக்கே போடுவீங்க? அந்த மாதிரி ஆளுக்கு நீங்க போடவே மாட்டீங்களா அப்புறம்? அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆளுக்கு போட்டு பழகி அவனுக்கு ஒளிவு மறைவு இல்லாம தொடர்ந்து உங்க மனநிலை ரீதியா போட முடியுதா பாருங்களேன், இதுக்கே துப்பு கிடையாது. அப்புறம் எப்படி வள்ளலார் கொள்கையில பத்தி நான் விமர்சனம் பண்ண முடியும்? இதை தாண்டி இன்னொன்று பெரிய மேட்டர்லாம் இருக்குது. என்னன்னா, குறைஞ்சபட்சம் ஒழுக்கத்துல நம்ம எல்லாரையும் அழிக்கிறது வந்து பாலியல் ஒழுக்கம். இதுதான், இதை காப்பாற்றது தான் அருணகிரிநாதர் வந்தார். இதுல முழு மோசடி பேர் வழிகள் இவங்களாம், இவங்களுக்கெல்லாம் அதுக்கான தகுதியே சுத்தமா கிடையாது. ஏன்னா சமூகத்தினுடைய பாலியல் ஒழுக்கத்திற்கும் விலை போகிறவர்கள், இவர்களும் பாலியல்ல விலை போனவர்கள். இவங்கெல்லாம் வந்து வள்ளலாரை புரிஞ்சிக்க முடியுமா? வள்ளலாருங்கிற ஒரு ஆளை புரிஞ்சிக்கணும்னா நான் வந்து ஏதோ இதுக்குள்ள என்ன இல்லை, ஒரு 10 புக்கை படிக்கிறதுனால மறைமலடிகளுக்கே புரியல. மறைமலடிகளே சித்தாந்திங்கிற பட்டம் வாங்கின ஒரு கொட்டை, அவருக்கே ஒன்றும் புரியல. அவரே வள்ளலாரை பத்தி எழுதும் போது அவர் செத்துட்டாரு, அவர் சாம்பலை வந்து வச்சிருக்கிறாங்கன்னு எழுதினார் ஒரு புக்கு, அவர் வரலாறுல எழுதுகிறார். அது அந்த புக்லாம் இப்பவும் கிடைக்குது. அவருக்கே அவரே வந்து அவரும் கடைசியில நான் இப்படிதான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு வள்ளலாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இப்ப நாமே சொல்றோம், இப்ப இங்க இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த அவன் பேசுறான் பாரு, அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் இப்படிப்பட்ட ஆள்னு பேசுறீங்கல்ல, உங்களுக்கு எங்க இருந்து அறிவு வந்தது? நீங்க அந்த நடைமுறை அந்த மாதிரியான பேச்சு செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட குணமுடையவர்கள்னு எட போறீங்களா இல்லையா? அப்படித்தானே பரஸ்பரம் மனிதர்களுக்குள்ள நடக்கும்போது எட போறது, பேசும்போது எட போறது, அப்புறம் பழகி எட போறது இருக்கு இல்ல. அப்ப இந்த மனிதர்களினுடைய தகுதியை எடை போடுவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு தகுதி எடை பழகி இருக்க வேண்டும். அதுதான் மடங்கள்ல பண்றது. மடங்கள்ல இன்னும் அந்த குருமார்கள் வரலாறுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேலை வாங்கியிருப்பாங்க, நிறைய அதாவது குடும்பப்படுத்துற மாதிரி தெரியும். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதே தான் புத்த ஜாதக கதைகள்ல வரும், அந்த ஜென் கதைகள்லயும் வரும். அவங்க பழகிறதுல எந்த அளவுக்கு மனநிலை ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்க அந்த கதைகள்ல படிக்கிறதுலாம் வேற, நீங்களாம் இப்ப நம்ம இங்கேயே இருக்கணும்ல, இங்கேயே பேசும்போது நாம கேட்கிற கேள்வி, செய்யும் போது செய்கிற செய்கை, அதுக்குள்ள இவங்களுக்கு இது வருமா வராதா அப்படிங்கறத இட போட முடியும். இப்படி பேசுற ஆளு இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிருவோம், ஆனா நாம முடிவு எடுத்து அதை அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வெளியே வரணும், நீங்க நினைச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி அவன் நடக்கணும். அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் நாம நினைச்சது சரிதான். அப்ப நாம என்ன, இப்ப புத்திசாலி கிடையாது, நமக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஏற்கனவே பழகி இருக்கிறோம்னு அர்த்தம். பெரும்பாலும் நம்முடைய புத்திசாலித்தனம் என்பது நாம் வாழ்ந்து வந்த பாதை. இந்த பிறவிலன்னா அது எத்தனையோ பிறவி இருக்கலாம். இதை தான் வள்ளலார் ஜீவன் அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ள கொடுக்குறாரு. இப்ப நாம் இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நமக்கெல்லாம் அறிவு இருக்குது. இந்த அறிவு வேலை செய்யறது எப்படின்னு கேட்கிறப்ப மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாலு சொல்லுவாங்க. அதுல புத்தியில தான் வந்து எல்லாமே இருக்குது. நாம முதல் பிறப்பு எடுத்ததிலிருந்து இன்று வரை, முதல் பிறப்புனா ரெண்டு கேட்டகரி. ரெண்டு கேட்டகரினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ட்ரைனிங் கேட்டகரி ஒண்ணு, நாம செய்யற கேட்டகரி ஒண்ணு, நம்ம பிராக்டிஸ் வேற. நமக்கு ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறது முதல்ல புல்லா பிறந்து விலங்கா பிறந்து மனுஷனா பிறகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிறந்ததெல்லாம் ஒரு ட்ரைனிங். அதுல எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறார் கடவுள் அப்படிங்கறது தான் அதுல இருக்கிற ஒரு நியாயம். அதை சுருக்கமா சொல்றேன், ஏன்னா நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா,
இன்னைக்கு ஒரு நல்லது பண்றேன் அப்படின்னா நான் புதுசா பண்றது இல்ல, அது ஏதாவது ஒரு பிறவியில் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் தாவரமாகவோ பறவையாகவோ விலங்காகவோ அல்லது பாம்பாகவோ ஏதாவது ஒரு பிறப்பில் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒழுக்கம்தான் நானே செய்கிறேன் என்பதாக மனிதர் பிறப்பில் செய்ய வேண்டும். ஆனா இதுக்கு நடுவுல ஒரு பிரேக் உண்டு, இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இருக்காது. அந்த பிரேக் தான் நமக்கு முதல் முதலாக இந்த மனித பிறப்பு தரப்படும் பொழுது நாம என்ன நினைச்சோமோ அங்கிருந்து நமக்கு பாவம் தொடங்குகிறது. அதான் நல்லது கெட்டது எப்ப தொடங்கும் இது சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரியலனா இன்னொரு வேற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு செடியா பிறக்கிறோம், ஒரு பறவையா பிறக்கிறோம், அல்லது ஒரு விலங்கா பிறக்கிறோம்னு வச்சிங்களேன், ஒரு விலங்கெல்லாம் பிறந்திருக்க மாட்டோம். இப்ப பாம்பா பிறக்கிறோம்னா பாம்புலயே ஒரு 10 கோடி பாம்பா பிறந்திருப்போம் குறைஞ்ச பட்சம் அப்படி வச்சிங்க, அது அப்பதான் புரியும். ஒரு செடியா பிறக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஒரு நான் அடிக்கடி சொல்றதான் சூடு சோரணை இருக்கணும் அப்படின்னா அந்த சில செடியெல்லாம் பார்த்த உடனே வெந்து போகும், தொட்ட உடனே சுருங்கி போற தொட்டாசி நீங்கி, பார்த்த உடனே சுருங்கி போற அனிச்சம், இந்த மாதிரி நிறைய தாவர வகைகள் உண்டு. சில தாவர வகைகள் இங்க இருக்காது, காட்டுல இருக்கும். அதெல்லாம் வந்து மரத்துக்கும் கீழே வெளிச்சம் படாம கொஞ்சம் வெளிச்சம் பட்டா கூட காஞ்சி போற மாதிரிலாம் இருக்கும். வரலாறுல கூட இப்ப கொழுந்துன்னு எல்லாரையும் சொல்லுவாங்கல்ல, கொல கொழுந்துன்னு வாங்கல்ல. கொழுந்துனா என்னன்னா வேர்ல எங்கேயாவது அடிபட்டாக்கா மேல இருக்கிற கொழுந்து தான் முதல்ல வாடும், இலையெல்லாம் அப்புறம்தான் வாடும். அதனால அவனுக்கு கொழுந்துன்னு பேரு. குல கொழுந்துனா என்னன்னா அந்த குல அந்த அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் வருத்தப்படுறவன். எங்கேயாவது ஒரு வேர்ல அடிபட்டா அந்த முதல்ல வாடுறது எது கொழுந்துதான். அதனால அவனுக்கு குலக்கோ அந்த மாதிரி செடி வகைகள்ல உண்டு, எல்லா வகைகள்லயும் உண்டு. இப்ப விலங்குல கூட பாக்குறோம், பறவைகள்ல கூட பாக்குறோம், ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறதுக்குள்ள வேற ஆணையோ வேற பெண்ணையோ அது விடாது. எது பறவைகள்லயும் உண்டு, விலங்குகள்லயும் உண்டு, மனிதனுக்கு தான் அது அவன் செஞ்சாதான் உண்டு. ஆனா விலங்குகள்லயும் பறவைகள்லயும் பிறப்புல இருந்தே அதுங்களுக்கு அப்படி ஒரு பிறப்பா இருக்கும். அது ஒரு ஆண் பறவையோடு ஒரு பெண் பறவை வாழ்ந்து வேற ஆண் பறவை கிட்ட வந்தா கூட தற்கொலை பண்ணிக்கும், இப்படிலாம் பறவை இருக்கு. நீங்க இந்த டிஸ்கவரி பாத்துக்கிட்டீங்கன்னா விதவிதமா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி வரலாறுலாம் நிறைய. அப்ப அங்க அங்கெல்லாம் கடவுள் தான் அதை பண்றாரு, ஆனா மனுஷனா வந்த பிறகுதான் நீங்க பண்ணணும் அதை. இதுதான் வித்தியாசம். இதை கத்து கொடுத்தது எல்லாத்தையும் நாம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது இந்த மனித பிறப்புல செய்யணும். இதுக்கு கொடுத்ததுதான் முதல் பிறப்பு. இந்த முதல் பிறப்புல நாம இது வரைக்கும் கத்து கொடுத்ததெல்லாம் மறைச்சிட்டு நீங்களாம் என்ன பண்றீங்க அப்படிங்கறது மனிதனா கொடுக்குறாரு 5 அறிவையும் வேலை பார்க்கறதுக்கு. இந்த வேலை பார்க்கறது கொடுத்ததுல நமக்கு ரொம்ப அநியாயமான ஒரு ஆசை எதுனா பெண் ஆசை. ஏன்னா வந்து பிறப்பு எல்லாமே ஆண் பெண்ணா தான் இருக்கும். இப்ப நீங்க தத்துவம் பேசுறவங்களாம் அதை பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தத்துவம் பேசுறது எல்லாருக்குமே ஒரு அவங்களுக்கு தெரியாம ஒரு முட்டாள்தனம் வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து கூட அதை ஒரு ஆள் பேசுறாரு, அது நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குல்ல, இந்த ஆற்றலை அவங்க என்ன பண்றாங்க, ஆண்களுக்கு இருக்கிற ஆற்றலை மட்டும் வச்சே தத்துவம் பேசிட்டு இருக்காங்க. இந்த தத்துவத்துல பெண்களுக்கும் சம்பந்தம், பெண்களும் ஒரு ஆன்மா, அவங்களும் ஈடேறுவாங்க அப்படிங்கறத மனசுக்குள்ளே வராது. பெரும்பாலும் ஆண்களை வச்சுதான் இந்த யோக பரம்பரையை விளக்குவாங்க. அது அப்பதான் அதனாலதான் அந்த அந்த தத்துவம் எவ்வளவு பெரிய விஷயம், பெரிய ஆற்றல் பெற்றாலும் வீழ்ந்து போனதுக்கு அது ஒரு காரணம். வீழ்ந்து போனதுல அது வீழ்ந்து போகக்கூடிய தன்மை உடையது. ஏன்னா அதுக்குள்ள அந்த உடல் தன்மையை தாண்டி அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. அதனால அது வந்த கோளாறு. அது இப்ப நான் சொன்னது வந்து அறிவுத்தன்மை. இந்த அறிவுத்தன்மையில எனக்கு கொடுக்கப்பட்ட பழக்கம் இதுக்குள்ள நான் வெற்றி பெறுகிற விஷயம், இந்த வெற்றி பெறுகிற விஷயம்தான் எது என்னுடைய அறிவு அல்லது ஞானம். ஞானங்கிறது வடமொழி சொல், அறிவுங்கிறது தமிழ் சொல், அவ்வளவுதான். ரொம்ப போட்டு அதுக்குள்ள நீங்க திணறக்கூடாது. எனக்கு வருகிற அறிவு, எனக்கு தருகிற தரப்பட்ட இந்த பசி, இந்த பசிக்கு நான் போடுகிற உணவு, இது என்னுடைய எண்ணத்தோடு சம்பந்தப்படணும். இந்த எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டு அடுத்தவர்களுக்கான விஷயத்திலே இதுவும் செயல்படணும். இப்ப இப்படி வச்சுங்களேன், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க கொஞ்சம் காலை நீட்டி உட்கார்ந்துட்டு கால் வந்து வலிக்குது,
தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா பக்கத்துல உட்கார்ந்து அந்த கால் நீட்டி இருக்கிறது அவமானமா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் சொற்பொழிவே அவர் கேட்க மாட்டார். இப்படி பஸ்ல உட்காந்துரும் போது நமக்கு தலைவலி வந்துடும். அப்ப இந்த பாவம்லாம் உங்களுக்கு எப்படி வரும்? அப்ப உங்களுக்கான பிறப்பு நான் சொல்றது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனா இதுக்குள்ள மிகப்பெரிய பாவம் வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதுக்குள்ளதான் உனக்கு கொடுக்கப்படுகிற அந்த பிறப்பு பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிறப்பு பிரச்சனை இத நீ அதும் போக்குல வெற்றி கொள்ளுகிறாயா அல்லது நீ அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறாயா, இதுதான் பிறப்பு. இது சாதாரண கால்வெளி தொடங்கி பிறப்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இதான். அதாவது நான் அதும் போக்குல என்ன விட்டுட்டா அப்படின்னா என் பிறப்பு ஜாதகப்படி சுழன்று செத்து போக வேண்டியதான். ஆனா நான் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா என் மனம் அதுக்கு வளரணும். அந்த மனம் வளர்ற விஷயம்தான் இப்ப நான் சாப்பாடு கொடுக்கறதுல பெரிய அளவுல கொடுக்கிறார் வள்ளலார். மத்தவங்களும் கொடுத்துருக்குறாங்க திருஞான சம்பந்தர்ல இருந்து, அதை ஏன் அதை பயிற்சியா கொடுக்கறாங்க அப்படின்னா, நான் சாப்பாடு கொடுக்கும்போது என்னுடைய மனநிலை என்ன அப்படிங்கறது, என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் அடிமையா கொடுக்கறதும் அதுல இருக்கிற நான் சுதந்திரமும் அது இல்ல கணக்கு. அந்த மனநிலை இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க என்ன கூடுதலாக கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறது தான். கொடுக்கும் பொழுது அல்லது நீங்கள் உண்ணும் பொழுது மனநிலை ரீதியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பாருங்களேன். அந்த மாதிரி சாப்பிடுற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு, விருந்தினர்னு ஒரு ஆள் வருவாங்க, அவங்களுக்கும் நாம் எப்படி சாப்பாடு போடுவோம்? கொஞ்சம் மரியாதையும் தகுதியும் உள்ள நமக்கு ஏதாவது வேணும் இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறவங்களை கவனிக்கிறது வேற, தொடர்ந்து அவன் வரமாட்டான் இல்ல. சரி, தொடர்ந்து யாருக்குதான் சாப்பாடு போடுறது? தொடர்ந்து யாருக்காவது யாராவது சாப்பாடு போட்டு பாத்துறீங்களா? அது யாருமே இருக்க மாட்டேங்க, அது எனக்கு தெரியும், யாரும் இருக்க மாட்டேங்க. அப்புறம் எப்படி யாராவது பேசறது? நாங்க சம்பந்தமே இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அல்லது ஏதோ ஒரு வகையில நாம செய்யணுங்கிற மாதிரி தொடர்ந்து யாருக்காவது சாப்பாடு போட்டாதான் நீங்க எதை மறைக்கிறீங்க, எதை தாராளமா உங்க மனம் கொடுக்க விரும்புதுன்னு டெஸ்ட் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ணவே முடியாது. இல்லைன்னா வள்ளலார் கொள்கையை பேசுறதுக்கு ஒரு ஒரு நான் சொல்றது இந்த விஷயத்துக்கு பணக்காரன் எவனும் வரமாட்டான். பணக்காரன் எவனுக்கு அதுலயும் வைரமுத்து மாதிரி ஆகலாம், சுத்தமா அது கரிமுத்து தான் அது. அதுக்குள்ள நாம இவங்கெல்லாம் வள்ளலார பேசுறதுக்கு இவங்க உலகத்துல சொல்லி கெடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு தர முடியாது. எதுக்கு அதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன்னா, நீங்க எழுதுறது மகாகவி பாரதியார் கூட எழுதுறது தகுதி கிடையாது என்ன அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவனை மாதிரிலாம் குடும்பத்துல எவனும் வாழல. பாரதியார் மாதிரி ஒரு முரண்பட்ட மனைவியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்கல யாரும். அவர் மாதிரி வந்து எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு ஒரே கொள்கையில கடைசி வரைக்கும் வாழ முடியாது. அவரை மாதிரி ஜாதி விஷயத்தை தாண்டியும் வர முடியாது. அவரை மாதிரி கடவுள் அடையாளங்களையும் கடந்து ஒரு கடவுள் நோக்கிய உண்மை மோதலோட வாழவும் முடியாது. அவரே உங்களால எழுத முடியாது. என்ன கவிஞர் அப்படிங்கிற பொருள் எழுதிக்கலாம், வள்ளலார் இவங்கெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா படிச்சுட்டு தான் போகணும். நீங்க எப்ப எல்லா காலத்திலேயும் பணம் உடையவர்கள் நாங்க எல்லாத்தையும் எடுத்துப்போம் அப்படின்னா அது தப்பு. அது அந்த பாவம் இன்னும் ரொம்ப மோசமானது. ஏன் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், கோவில் திருக்கோவில் கட்டுறார் ராஜராஜன், திருக்கோவில் தானே கட்டினார் அவர் பெரிய அளவில். அவங்களுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பரம்பரை கட்டுறாங்க நிறைய, அவங்க அக்கா தான் கட்டுறாங்க. இவ்வளவு கோவில் கட்டினவன் என்னத்தை அனுபவிச்சிருப்பான்? கோயில் கட்டணம்னா முத்தி கிடைக்குதா? சேக்கிரார் வந்து அமைச்சர் பதவியை விட்டுட்டு தான் வெளியே வர்றார். மாணிக்கவாசர் அமைச்சர் பதவியை விட்டுட்டு தான் வெளியே வர்றார். ஆனா ராஜராஜன் கதை என்னாச்சு? அவருடைய சமாதியை கட்டுறதுக்கு டொனேஷன் கேட்டு வாட்ஸ்அப் நெட்ல நியூஸ் போட்டுருக்கானுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூட கிடைக்காது. அந்த பரம்பரைக்கு ஒரு நாலஞ்சு பரம்பரைக்கு தற்கொலையாகவும் கொலையாகவும் தான் அது முடிஞ்சிருக்குது. கோவில் கட்டுறது புண்ணியம்தான், ஆனா அதனால அது அந்த வாழ்க்கையில வினை போகுதா இதெல்லாம் நான் சொல்ல வரல. உனக்கு நீ எதை செய்யலையோ, எதை அதுக்குள்ள கவனம் எடுத்துக்கலையோ, அந்த மாதிரியான வினையை தீர்க்கிறதுக்குன்னு ஒரு பிறப்பு கொடுப்பாங்கல்ல, அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. நீ எல்லாம் நல்லதா இருக்கும், ரொம்ப பெரிய வேலை பண்ணுவீங்க,
ஆனா நீங்க அதுக்குள்ள எடுக்காத ஒரு கவனம் இருக்கு இல்ல, ஒரு சின்னதா இருக்கும் அது உங்க கண்ணுக்கே தெரிய வராது. இத நான் ரெண்டு வகையில சொல்லுவேன். ஒண்ணு, என்னுடைய பிறப்பை வெல்றதுக்கும் அதான் சவால், சேலஞ்ச். அதே சமயத்துல நான் செய்யற வேலையிலையும் எது இருக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதான் நுட்பம். இப்ப நான் இந்த அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நமக்கு ஒரு பிறப்பு இருக்குல்ல, இந்த பிறப்புல பிரச்சனைகள் வடிவமா நிறைய இருக்கும். இதுக்கான ஒரு தீர்வு அங்கேயே இருக்கும், ஆனா அந்த தீர்வை பார்க்காத ஒரு மனநிலை நம்ம கிட்ட இருக்கும். அதாவது இந்த நீங்க குடும்பத்துல தானே இருக்கும், எல்லாருக்குமே அந்த குடும்பத்துல அப்படி ஒரு சிக்கல் இருக்கும், அல்லது குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையோ அல்லது பெரிய இந்த பிறப்பு இருக்குது இல்ல, பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாம் உறவு இருக்குல்ல, இந்த குடும்பங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கான தீர்வு அதை சுத்தியே இருக்கும், ஆனா அது நம்முடைய உதாசீனமா இருக்கும். இது எல்லாருக்கும் பொது, ஆனா அதை நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு தான் தெரியும். இது இந்த பேரளவுல என்னால சொல்ல முடியும், உதாசீனமா நம்ம பிறப்பு ரீதியா நாம எதை உதாசீனமாவோ அல்லது அதற்கு எதிர்மறையா நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாவோ நம்முடைய வாழ்க்கை இருக்குதோ அதைதான் யாராவது மூணாவது ஆளை பார்க்கும்போது அவன் சொல்லுவான், அது கூட அவனோட உறவு பாராட்டினாதான் சொல்லுவான். இப்ப நமக்கு ஒரு கருத்து வேணும், அல்லது ஒரு என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனையை பத்தி முடிவெடுக்கணும், எப்படி கிடைக்கும்? நீங்க யாருகிட்டயாவது எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி அல்லது அவன் மனம் திறந்து உங்களுக்கு கிட்ட பேசுற மாதிரி அதே பழகிருந்தாதான் அது கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. நாம நினைச்சிட்டு இங்க இருந்தெல்லாம் உதவி கிடைச்சிடும், இங்க இருந்தெல்லாம் நமக்கு சரியான முடிவு கிடைக்கும், அது கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு போயிடுவான், ஏன்னா நாளைக்கு உங்க உறவு அவனுக்கு வேணும். அப்ப அவன் வெளிப்படையா பேசுறதுக்காக நாம பழகிற மாதிரி ஒரு ஆளா இருக்கணும் முதல்ல அவன், அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் அறிவாளியாவும் இருக்கணும். அது இந்த மாதிரி பழகிறதுக்கே நான் பொறுப்புல வளரணும், அப்படி இல்லைன்னா அது வராது, அதுவும் முட்டு சந்தில்தான் போய் நிற்கும், அதுவும் எனக்கு முரண்பாட்டில் தான் போய் நிற்கும். அப்ப நாம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உண்மைதான், இது நமக்கு அதை பத்தி கவனமே இல்லாம தான் போயிட்டு இருக்கிறோம், ஏன்னா அதுக்கான நேரமும் இல்லை, அதுக்கான சூழலும் இல்லை, அதுக்கான அரசியலும் இல்லை. அதுதான் தெளிவா சொல்லப்போனா கடைசியா நமக்கு வாழற வாழ்க்கை முறைக்கு உரிய அரசியல் தானே நம்மளை வந்து அரசாங்கம், அதுதான் அரசியல், அதுவும் நமக்கு இல்லை, அதனால நமக்கு என்னவா இருக்காது. அப்ப இங்க திக்கற்றவருக்கு தெய்வம் துணைங்கிற அதே பழமொழி மட்டும்தான் நிற்கும். திக்கற்றவருக்கு தெய்வம் துணை அப்படின்னு மறுபடியும் சொன்ன உடனே என்ன பண்ணுவான், தெய்வம் மனுஷ ரூபே நம்போம், தெய்வம் மனுஷன் உருவத்துல வருதுன்னு நம்ம விளக்க கூடாது. அதுக்கு மனிதர்கள் விஷயமாக அவர்களை நீங்கள் உறவு பாராட்டுவதன் மூலம் தான் கிடைக்கும். உடனே தெய்வம் மனித உருவத்துல வரும்னு எழுதிருவான் அவன் உரை, அப்படி எழுத கூடாது. மனித உருவத்தில் உங்களுக்கு தெய்வம் அதுவே வராது, நீங்க பார்க்கிற மனித உருவத்துல தெய்வத்தை நீங்க அனுபவிக்கணும். அப்ப என்னுடைய அது அந்த இடத்துல கொஞ்சம் கோளாறு இருக்குது எல்லாருக்கும், இந்த இடம் ஒரு கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்ப நான் இப்ப வந்து இந்த திருவள்ளூரையும் அங்கதான் புரிஞ்சிக்க முடியும். திருவள்ளூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல, இந்த நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒரே ஒரு சூட்சிமம் மட்டும்தான் நல்லது அப்படிங்கறதுல போய் சேரும், மற்றது எல்லாம் கூட்டல் கழித்தல மறுபடியும் கழியும் ஏறும் இப்படி வரும், அது நீங்க டேலி பண்ண முடியாது. நான் அதுக்கு தான் சொல்றது, என்ன சொல்றது அப்படின்னா, கோயிலுக்கு வரும்போதே சாமி கும்பலான் தான் வருவோம். பெரும்பாலும் 99.9% பேருக்கு கோயிலுக்குள்ள வரும்போது 100 கிலோ பாவத்தோட வந்து போகும்போது ஏறக்குறைய 150 கிலோவுக்கு குறையாதான் போயிட்டு இருக்காங்க. அதுல யாருக்கும் குறைஞ்ச மாதிரிலாம் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ நடவடிக்கைக்குள்ளேயும் மன ரீதியாகவும் அவங்க அதுக்குள்ள பக்குவப்படுற விஷயமா நாம இன்னும் கோயில் வழிபாட்டை தொடர்ந்து முறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா வேற மாதிரி சொல்லுவேன், கோயிலுக்கு வந்தாலே உங்களுக்கு பாவம் வந்த மாதிரி சொன்னாலும் சொல்லுவேன் நான், கவலைப்படாதீங்க, ஏன்னா நிலவரம் அப்படி போயிட்டு இருக்குது. ஆமா, நிறைய பாவிகள் ஒரு கோயிலுக்கு வந்தா நான் எப்படி அங்க கோயிலுக்கு வந்து, என் பின்னாடி சாத்தான் தானே வரும் நான் வெளியே போகும்போது, அப்புறம் நான் அடிபட்டு தான் சாவணும். கோயிலுக்கு வந்தா நான் என்னை காப்பாத்துற தேவர்களோடு தானே நான் போகணும், அப்படித்தானே அதை நான் பழக்கணும். அப்படி பழகலைன்னா எனக்கு அது பிரச்சனை ஆயிரும், உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, எனக்கு அது பழக்கம் உண்டு. இந்த நடவடிக்கை இருக்குல்ல, எந்த நடவடிக்கை நான் சொன்னேன்,
அறம் அல்லது நல்லது கெட்டதுக்குள்ள நாம கணக்கு கூட்டி கழிக்கும் போது மைனஸ்ல போய் நிற்கும். ஏன் நேற்று எனக்கு ஒருத்தவங்க போன் பண்ணாங்க, சார் நீங்க எல்லா நிகழ்ச்சியிலும் இனிமே கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட்டு பிரார்த்தனை வைங்கன்னாங்க. நல்லவர்கள் கூடனா பலன் வரும், நல்ல நல்லாதான் கூடனா என்ன வரும்? கூட்டு பிரார்த்தனை யார வச்சு பண்றது? சரி பரவாயில்ல. அடுத்தது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விட்டு கூட்டு பிரார்த்தனை மறுபடியும் பண்ணிட்டு இருந்தா கூட்டு பிரார்த்தனைக்கு என்ன பலன் கிடைக்குது? மழைக்கு தான் அவங்க சொன்னாங்க. இது ஏன் பிரச்சனை இல்லம்மா? திருஞான சம்பந்தரே இதை சந்திக்கிறாரு. திருவிழிமேலை போறார் திருஞான சம்பந்தர். அந்த ஊர்ல மழை இல்ல, பஞ்சம் வந்துருச்சு. அப்போ கடவுள்கிட்ட கணக்கு கேட்கிறார். கடவுள் சொல்றாரு, இந்த ஊர்லதான் இவங்க பண்ண தப்புக்கு இவங்க இன்னும் திருந்தல, இவங்க ஒழுங்கா வாழ்க்கைக்குள்ள ஈடுபடல. மழையை நான் தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன், உன் இஷ்டத்துக்கு நீ கேட்காத, காசு தரேன், வேணா சாப்பாடு போட்டு போயிட்டேரு அப்படிங்கிறார். ஏன் மழையை பெய்ய வைக்கல அப்படின்னு கேள்வி வரும். அதே திருஞான சம்பந்தரே வந்து கடவுள் ஒரு விஷயத்தை புள்ளி வைக்கிறான். அப்ப என்னுடைய செயல்பாட்டுக்குள்ள நீங்க இப்படி இருங்கன்னு சொல்லாம நான் மறுபடியும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா ஒரு 4 பேர்ட்ட காசு வாங்கி சாப்பிட்டு போகலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்ப அந்த பேர்ல ஒரு 10 பேருக்கு டொனேஷன் போடலாம். இப்படிதான் வள்ளலாறு தர்மசாலை எல்லாம் நடக்குது. வள்ளலாறு பேர்ல சாப்பாடு போறது எல்லாம் டொனேஷன் வாங்கி போட்டு ஒரு கும்மாள் அடிக்கிற வேலை தானே அது. அதுக்குள்ள வந்து என்னுடைய கொள்கை எல்லாம் இயங்கல இல்ல. அப்ப நான் வந்து ஒரு கூட்டாஞ்சோர் ஆக்குற விஷயத்துக்குள்ள என்னவாக்குறேன், ஒரு வியாபாரியா மாறுறேன். அதுக்குள்ள எனக்கு சமூக அக்கறை கிடையாது. சமூக அக்கறை தான் நான் ஒரு வேலை பார்ப்பேன்ல. அந்த மாதிரி நல்லது கெட்டதுல அப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களால இதுதான் நல்லதுன்னு திட்டவட்டமா செய்ய முடியாது. அது அந்த கணக்கு உங்களுக்குள்ள வராது. என்ன பண்றாரு அப்படின்னா, ஒல்லும் வகையான் ஓவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல். நீ போற வழியெல்லாம் தர்மம் பண்ணிட்டு போனா மேல திருப்பதியில இருந்து கீழே இறங்கி நடுவில் நடைபாதையில வந்து பிச்சைக்காரன் காசு போறது இல்ல. அது வேலை, அது ஒரே வேலை தான். பிச்சைக்காரனுக்கு காசு போடுறது அந்த ஒரு வேலை தான். அது நீங்க நல்லா நினைச்சுக்கணும். பிச்சைக்காரங்களுக்கு காசு போட்டா புண்ணியெல்லாம் நிறைய கிடைக்காது உங்களுக்கு. யார் ஒருத்தன் வாழணும்னு நினைக்கிறானோ அவன் சாவக்கூடாதுன்னு காப்பாத்தினீங்கன்னா புண்ணியம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல வாழ தகுதி இல்லாத மானம் போனவனுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா நீங்களும் செத்தவங்க தான் அப்படின்னு நான் தெளிவா எழுதியிருக்கிறேன் இந்த மாத சித்தாந்தத்துல ஆசிரியர் உரையில. நீங்களும் செத்தாலும் ஒண்ணுதான், அவனும் செத்தாலும் ஒண்ணுதான். என்னை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செல்லும் வாயெல்லாம் செயல். என்னால என்ன முடியுதோ அதெல்லாம் நான் போற இடத்துல எல்லாத்துலயுமே என்னால என்ன முடியணுமோ நான் நல்லவன் அல்லது அறமுடையவன் காட்டிட்டே இருக்கணும். நான் பேருந்துல போறேன், நடந்து போறேன்னா அடுத்தவனை அது தொல்ல பண்ணாத ஒரு விஷயமா இயங்கணும். அப்படி ஒரு இயக்கம் நமக்குள்ள கிடையாது. ஏன்னா முதுகுல பைப்பாட்டும் போதே தெரியும் இதெல்லாம் எவ்வளவு பாவத்தை சம்மந்து போகுதுன்னு எனக்கு தெரியும். டூ வீலர்ல போறவனை தவிர எவனும் முதுகுல பை மாட்டி போக கூடாது என்ன கேட்டா. ஏன்னா அது அவங்களுக்கான வசதியா, அது வேற யாருக்கும் அது வசதியா இருக்காது. அவங்க கூட பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்தா, இப்ப நான் கூட நிறைய பேர் என்ன வண்டியில கூடுவாங்க, எனக்கு அப்பவே அவங்கள புரிஞ்சிடும். அவங்க என்கிட்ட என்னக்காக பயத்துல செய்வாங்கன்னு வச்சுங்க, அது வேற. டக்குன்னு பின்னாடி இருக்கிற பையன் முன்னாடி மாட்டிட்டு என்ன பையன் உட்காருங்கன்னு அது அது மாதிரி ஆளுக்கு ஏத்த மாதிரியும் மாறக்கூடாது. அது எல்லாருக்குமாவும் மாறணும். அதுதான் நான் மரியாதைக்கு சாப்பாடு போறீங்கன்னு சொன்னேன்ல. நீங்க சாப்பாடு, அதனாலதான் அடியவருக்கு சாப்பாடு போறதுங்கிறத பேசினாங்க முன்னாடி. இப்ப நாம அதை பண்றது இல்ல. நாம மரியாதைக்கு சாப்பாடு போறோம் வேணாம்னு சொல்ல, அதுக்கப்புறம் உழைக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறோம். மரியாதைக்கு சாப்பாடு போடுறோம் எல்லா நாளும் வரமாட்டான். உழைக்கிறவனுக்கு சாப்பாடு போடுவோம், அதுல நாம கத்துக்குவோம். அதுல கத்துக்கிறதுல இருக்கிற பிரச்சனை ரொம்ப கொடுமையானது. அது சீக்கிரமா வராது. அது அதுக்குள்ள நீங்க எல்லா வழியையும் பொறுத்துக்கணும், அல்லது எல்லா வழியையும் பொறுத்துக்கிற மாதிரி உங்க பிறப்பு அமையும். அவ்வளவுதான், ரெண்டுல ஒண்ணு. நீங்களா முயற்சி பண்ணீங்கன்னா எல்லா வழியும் நீங்க பொறுத்துக்கணும். உங்களுக்கு அது பிறப்பு ரீதியா இருந்தா கண்டிப்பா அதுக்கான செட்டு அமையும். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற வேறுபாடு. அதுதான் இயல்பு முயற்சியின் பேர். இயல்புக்கும் முயற்சிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஒல்லும் வகையான் போவாதே அறவினை, நான் இப்படிதான் செய்யணும்னு நினைச்சா அது பொருத்தமா இருக்காது. இந்த மாதிரி தாங்க செய்வேன். கோயிலுக்கு நான் மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பூஜை பண்ணுவேங்க, அல்லது கோயிலுக்கு நான் பூ கொடுப்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேங்கன்னா. இவன் பூ குத்துனே இருப்பான் மாச கணக்கா. இப்ப பாமன்சாமி கோயிலே எடுத்துங்களேன், நடுவில் இருக்கிறவங்களுக்கு தினமும் பூ அபிஷேகம் நல்லா நடக்கும். பூ அபிஷேகம் இல்லை, இந்த பூ மாலை அந்த பேனருக்கு நல்லா போடுவான்.
அங்க நிக்கிறவன் மோசமானவனா இருப்பான். நீ மாசக்கணக்கா பூ கொடுத்தது மோசமா போயிடும். சாமி உன் கணக்க தனியா பார்ப்பாரு விட நினைக்காத. அங்க யாரு வரானோ அவன் ஒழுக்கத்தையும் நீ பார்க்கணும். இதுதான் சமூக ஒழுக்கமா மாறும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பிட்ல மட்டும் வேலை நடக்காது. அப்புறம் அதுவும் துண்டு துண்டா தான் கணக்கு வரும். அப்போ நான் ஒரு நாள் இதெல்லாம் நினைச்சு மிரண்டே போயிட்டேன். என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துல நாம பண்ண பாவம் தான் கடைசி வரைக்கும் நம்ம மண்டைய. நீங்க நல்லவனா வர நினைக்கிறீங்கல்ல, அப்ப மொத்த பிரச்சனையும் ஒண்ணு ஒன்னா உருட்டிக்கிட்டே வரும். இது கூட நமக்கு ஏன் அப்படி பிரச்சனையா வரும்னு நினைப்பீங்க? இது குடும்பம் நமக்கு பிரச்சனையா ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நடுவு நடுவுல நம்ம இந்த மாதிரி கேப்ல வந்த பாவம் எல்லாம் இப்படி இப்படி உருட்டின்னு வரும் சார். அதுதான் அந்த நெல்லிக்காய் மூட்டைன்னு சொன்னது அதுக்கு தான். அது எங்க இருந்து உருண்டு வரும்னு தெரியாது, எங்க இருந்து உருண்டு ஓடணும்னு தெரியாது. அது இது எல்லா காலத்திலயும் இதை பேசக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவும் கிடையாது. இது இந்த அனுபவத்துல கடவுளை நோக்கி கிட்ட வரும்போதுதான் இது எல்லாமே பெருசா தெரியும். அப்பதான் ஆனா அதுல இருந்து அவன் ஓடலாம் முடியாது. ஏன்னா அவங்களதான் வளையம் கட்டிடுவாங்க. ஏன்னா கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்குள்ள அது வந்துடும். அதுதான் அறம் அப்படிங்கிற விஷயமும் அதுக்கான பின்னணியில் இருக்குதுன்னு அப்படின்னு அப்பதான் நமக்கு புரியும். ஆனா இப்ப மாஜி இப்ப திருக்குறள் எல்லாருக்கும் தான் தெரியும், எல்லா காலத்துக்கும் தான் இருக்குது. ஆனா வள்ளலார் வந்த காலத்துல அது புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வேற, அந்த அதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வேற இல்ல. அப்ப புரிஞ்சிக்க வரும்போதுதான் நமக்கு அது கனமா தெரியும். அதனாலதான் இப்ப நீங்க அடுத்தவன் நம்மளை அசிங்கப்படுத்துறது அல்லது அடுத்தவனை நாம மதிக்கிறது, இது ரெண்டுத்துக்கு என்ன இடைவெளி? அடுத்தவன் அசிங்கப்படுத்துறத பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அடுத்தவனை மதிக்கிறதுல நமக்கு எல்லா வகையுமே பிரச்சனையா இருக்கும். அடுத்த வசிங்கப்படுத்தினா நமக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? அது அதுக்குள்ள அவன் வினை வந்து நிக்குதா உங்க வினை நிக்குதாங்கிற டெஸ்ட் இருக்கும். அதுல நீங்க கேர் பண்ணாமலாம் போலாம். அது எல்லா இடத்துலயும் கேர் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கு இடம் கொள்கையை வச்சு மட்டும்தான் அதை பண்ணணும். அதாவது அடுத்த வசிங்கப்படுத்துறான்ல அந்த இடத்த நீங்க எங்க சந்திக்கணும்னா கொள்கையா வரும்போது சந்திக்கணும். மற்ற இடங்கள்ல அதை விட்டுருணும். அப்பதான் அது திரும்பி மாறிடும் அவனுக்கு. அது திரும்பி போகுங்கிறது என்ன? திருஞான சம்பந்தர் அது மதுரையில பண்றார். அதனால நீங்க அதுக்கெல்லாம் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அங்கதான் நம்ம உயிரை புடிச்சு நின்றுட்டு இருப்போம், தொங்கிட்டு இருப்போம். நான் ரெண்டு பேரை இதுல உதாரணமா சொல்லுவேன். ஏற்கனவே கடவுள் நம்மள கொடுமைப்படுத்திதான் கண்டக்டர் ஆகும் போலீஸ்காரன் அவன் போட்டிருக்கான். ஆனா நாம பண்ற அநியாயத்தை எங்க போய் அடிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு அது புரியவே புரியாது. எனக்கு நான் போற இடத்துல அந்த ரெண்டு பேரை பாக்குறேன். இந்த ரெண்டு பேரும் என்னப்பா பாவம் பண்ணிருப்பாங்க? அடுத்தவனை டார்ச்சர் பண்றதுலயே நான் சொல்றது இவங்க வேலையை விடுங்க. ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு தானே நீ என்ன பண்றன்னு அந்த பிறப்பு அமையுது உனக்கு. அப்ப அவங்களுக்கு நம்ம பாட போதெல்லாம் எடுக்க முடியாது. ஆனா இதை பார்த்து நாம திருந்தணும். இப்ப செத்தவனை பார்த்து குழந்தை பெற்றுக்கிறவனை பார்த்து நாம நின்னு ஐயோ இது ரொம்ப பெரிய வம்புப்பான்னு நினைக்கிறோம்ல, அன்னையோட அது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அது மாறிடுது இல்ல. இந்த நிலையாமை அப்படித்தானே பேசிட்டு இருக்கோம். நிலையாமை அந்த கொள்கைகள்லாம் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. செத்தவனை பார்த்து இது நாளைக்கு நமக்கு வந்துடும், உடனே நீ உன்னால முடிஞ்சதை செய்யுங்கிறாங்க அவ்வையார். உடனே உன்னால முடிஞ்சதை செய்யணும் அந்த ஞானம் அப்படி வராது. இவனும் சேர்த்துட்டான் நாமளும் சேர்த்துருவோம் அப்படின்னா அன்னைக்குதான் அது தலைமுறை வரைக்கும் இருக்கும். அது கூட என்ன பண்ணுவோம் அடுத்து? உடனே நம்ம வேலையில்லாம போனவும் போனாயா? இப்போ இத்தனை நாளைக்கு முன்னாடி நமக்கு சாவு வரும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இலங்கையில் யாழ்ப்பாணம் சைவ பரிபாலன சபை தலைவர், அவர் வந்து 4 வருஷம் என்ன இருப்பேன் நான் சிதம்பரத்தில் புண்ணிய நாச்சி மடன் ஒன்று பெரிய பில்டிங்லாம் கட்டினாங்க. இலங்கைக்காரங்கெல்லாம் நடராஜர் அபிஷேகத்துக்கு வந்து தங்குவாங்க. அந்த திறப்புழாக்கு நான் போனேன், இலங்கைக்கு போனேன், அவர் வீட்டில் தங்கி நல்லா நானும் அதை இலங்கையில் வந்து ஒரு ஒரு வகுப்பு சைவ சித்தாந்தத்துக்கு பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணோம். அவர் அதை ஏசி ஆக்கணும் ஆறுமுக நாவலர் மண்டபம்லாம் சொன்னார். எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவர் தினி அவர் பொண்ணு டாக்டர் அது கூட தான் இருக்குது எல்லாம் வராங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களை காப்பாற்ற முடியாமல் திடீர்னு இறந்துட்டார். 2 வருஷம் ஆகும். இப்போ அவர் நினைச்சார்ல நல்ல காரியமாக இருந்தாலும் அதான் கெட்ட காரியமாக இருந்தாலும் அதான். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த சொத்து இந்த மாதிரி கடன் இது வகையறாவுக்கு சில பேர் யோசனை பண்ணுவாங்க. எதுக்கு நம்ம செத்துட்டா என்ன வருது அப்படின்ட்டு. அது இல்லை, நீ திட்டமிட்டு சாவு வராது அப்படிங்கறதான் அது இருக்கிற உண்மை முதல்ல. அதுக்காக நீ திட்டமிட்டும் ஒரு விஷயத்த முடிவெடுத்துட முடியாது. இப்ப முடிவெடுத்துட்டு ரொம்ப நாளைக்கு கிடக்கும் வீட்டு பார்த்தீங்கன்னா அது நடக்கல இது இது செத்தா பரவாயில்லடாங்கிற அளவுக்கும் போயிடும். அதுலயும் நமக்கு பிரச்சனை. அதுவும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்ம பெரிய அறிவாளின்னு சொல்லிட முடியாது.
என்ன அதுல சொல்ல வரோம் அப்படின்னா, இதுக்குள்ள நாம கத்துக்கிட்டது, நாம நின்னது எது? ஆயிரம் படிச்சிருப்போம். அதாவது கடவுள் பல வகையில் அதை கத்துக் கொடுப்பான். இது 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 வேணாண்டா, இது உண்மை இல்லைன்னு. இந்த கத்து கொடுத்தது பிரச்சனைனால, கத்து கொடுத்தது பிரச்சனைனால. ஆனா அதுல நான் நிக்கிறதுங்கிறது சாவர வரைக்கும் வர மாட்டேன். நீங்க யாராவது பாருங்களேன், ஒருவேளை அதுக்கு எனக்கு கத்து கொடுத்ததுல நான் நின்றுட்டேன் அப்படிங்கிறாங்கல்ல, அது எந்தெந்த பழக்கத்துலன்னு பாருங்களேன். எந்த பழக்கத்துல யாரு தனக்கு வந்த பிரச்சனையில கத்துக்கிட்டு நிக்கிறானோ, அது இனிமே வேணாம் அப்படி நிக்கிறான்ல, அந்த நிக்கிறது எந்த குணத்துல வேணா இருக்கலாம். பீடி பிடிக்கிறதுல இருந்து, பெண்கள் விஷயமா இருந்து, எல்லாத்துக்குள்ளயும் வரலாம். அதுக்கு அந்த பிறப்பு எப்படி ஒத்துழைக்குது? அது புரியுதா உங்களுக்கு? அது இப்ப நீங்க நிறைய பிரச்சனையில நிப்பீங்க. அப்படி கடவுளை பாக்கத்துல இருந்து எல்லா வேலைக்குள்ளயும் அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு எண்ணம் வந்து மோதும் நிறைய. இது வேணாம்பா, உனக்கு இது பிரச்சனை கத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து மறந்து அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம தொடர்ந்து இருப்போம். ஏதாவது ஒரு வகையில தொடர்ந்து அதை மாறி மாறி பண்ணிட்டு இருப்போம். அது சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய என்னது என்னது ஆசைகள் அதுவா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து பெரிய பெரிய ஆசை வரைக்கும் அது இருக்கும். இதுதான் பிரச்சனையாயிடுச்சே, இது இப்படி வேணாம் அப்படின்னு முன்கூட்டி சிந்திக்கிறதாவோ அல்லது அதுல நிலை நிற்கிறதாவோ எனக்கு ஒரு அமைப்பு வருது அப்படின்னு யாராவது சொல்றாங்க வச்சுங்களேன், இந்த அமைப்புல அவன் நின்னான்ல, அந்த நிக்கிற விஷயம் எப்படி நடக்குது? இப்ப நீங்க அசைவத்துல இருந்து சைவத்துக்கு வர்றோம், அல்லது சைவத்துல இருந்தே பிறக்கிறோம். சைவத்துல இருந்தே பிறந்தவனுக்கு அடுத்தவன் விஷயமாக என்ன செய்யறதுங்கிறது என்னைக்கு வருது? சரி, இப்ப அசைவனா பிறந்தவன் சைவத்துக்கு வர்றதுக்கு எந்த விஷயம் எப்படி நின்னுது அப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, இதே விஷயம் அடுத்தவனுக்கு நடக்கும். ஆனா அவன் அதுல கவலை இல்லாம இருப்பான், நமக்கு மட்டும் அது நிக்கிற விஷயமா மாறும். இந்த நிக்கிற விஷயமா மாறுறதுதான் நாம என்னவா சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, அது வெறும் அறிவாக இல்லாமல் அதுதான் மெய் அறிவு அல்லது மெய்ஞானம் என்பதாக வரும். இந்த உண்மை அப்படின்ற பேர் அது வாங்கணும். எனக்கு நான் படிச்சுட்டேன், எதை திருக்குறளை படிச்சிருப்பேன், அவ்வையாறு என்னது ஆட்சிச்சூடி படிச்சிருப்பேன், அல்லது எல்லாத்தையும் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கும் பிரச்சனை வரும். இப்ப வந்து அளவறிந்து பேசு அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுங்களேன், நான் அளவறிந்து பேசுறதுன்னு தொடக்கத்துல இருந்தே இருக்க முடியாது. நான் அளவறிந்து பேசவும் கூடாது, ஏன்னா உண்மையையும் சொல்லணும். இப்ப அளவறிந்து பேசுன்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழகின பிறகு இன்னார்கிட்ட இப்படின்னு தெரிஞ்சுக்கின பிறகுதான் நம்ம பேசணும். அளவறிந்து பேசுறதுன்னா நான் இவ்வளவுதான் பேசுவேன், இதுக்கு மேல யார்த்தும் பேச மாட்டேன் அப்படின்னு ஏமாத்துறது ஒண்ணு இருக்கும். நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், ஒரு சில சொற்பொழிவாளர்கள் இருப்பாங்க, அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நூல்ல அதை பத்தி கொண்டு எழுதுனா அப்ப என்ன கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் எழுதிக்கிறீங்க? ஆமாம்பா, உண்மைதான், சில திருமந்திரம் அது இதெல்லாம் வரும், இதுக்கு மேல அதெல்லாம் குரு உபதேசம், நீங்க அப்புறமா வந்து கேட்டுங்க அப்படின்பாங்க. அது ஒரு பிசினஸ் வேலை நடக்கும். அந்த மாதிரி அப்படி இருந்தா திருமூலர் பாட்டே பாடிக்க மாட்டாரு. அந்த இடத்துக்கு நீ போல, அது எல்லாருக்கும் போக வேண்டிய இடம் கிடையாது. அந்த ரூட்ல வரவனுக்கு, அது அந்த வழியில வரவனுக்கு அவர் எழுதியிருக்கிறார். அவன் வந்து போகுது, ஓஹோ இதை எழுதியிருப்பா திருமூலர், இதை நாம இப்படி புரிஞ்சுக்கணும்னு அவன் புரிஞ்சுப்பான். அது உன் இடம் கிடையாது, உனக்கு என்ன இருக்குதோ அதுக்குள்ள நீ பேசிக்க புரிஞ்சிக்கோ. அதனாலதான் நான் எனக்கு நான் படித்தது, எனக்கு நடந்தது எல்லாத்திலையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எதனால அப்படிங்கிறது தான் கடவுள் பற்றிய உண்மை. இது வேற யாருக்கும் இதுக்குள்ள என்ன வராது, அந்த மதிப்பீடு போய் சேராது. நானே பெற்றேன்னு சொல்றதுக்கும் வந்து நிக்காது, மத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்கும் நிக்காது. இங்க ஏன் மத்தவங்க கொடுத்தாங்க? இப்ப நான் கூட நிறைய சொல்லுவேன், உங்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் பேசுறதும் எனக்கு புரியற மாதிரி இருக்கும், நான் அதுக்குள்ள நிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா, நாம படிக்கிறது புரிய வைக்கிறதோட நிக்கிறோம், அதுக்குள்ள நாம என்னவா இல்ல அனுபவத்துல வளர்றவங்களா எந்த அளவுக்கு வளர்றங்கிறதுனா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் சொல்ல முடியாது. இப்ப நாம இங்க இவ்வளவு பேர் கேக்குறாங்க, கேக்குற எல்லாருக்கும் எல்லாரையும் நான் கேட்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
யாருக்கெல்லாம் கேக்குற மாதிரி ஒரு அமைப்பு வருதோ அமைப்புனா விதி இல்ல அது உங்க பிறப்புல எந்த மாதிரி பிரச்சனையும் இதை கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரமும் இருக்குதோ அந்த மாதிரி ஆட்கள் தான் அதுக்குள்ள நிக்கிறோம் அவங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அதை புரிஞ்சுக்கிறது அல்லது அவங்களுக்குள்ள அமைதி அடையிறது இப்படிதான் உறவு நடக்குது இதெல்லாம் உறவு தான் வேற ஒண்ணும் கிடையாது யாரும் யாருக்கும் ஆதிக்கம் கிடையாது இது அவங்களுக்கு செட்டாகும் செட்டாகிறதுனா அவங்க அதுக்கு உரிய அந்த களத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க இப்படிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் கடவுளும் அப்படிதான் கடவுளும் அப்படியே உங்களுக்கு எடுத்து பானையை அந்த மூடியை திறந்து கொட்டுறது கிடையாது நீ வளர வளர அவர் எதை சரின்னு அவர் முடிவெடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீ வளர்ந்து வந்து நிக்கணும் கடவுள் ஞானம் என்பது அல்லது மெய்ஞானம் என்பது அல்லது நம்ம வாழ்க்கையினுடைய உயர்வு என்பது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வளர்ந்து வளர்ந்து எப்படி வேணாலும் போகலாம் அதுக்கு உரிமை உண்டு நமக்கு நீங்க வளைஞ்சு போகலாம் குறுக்கில் போகலாம் படுத்தும் போகலாம் நடந்து போகலாம் உட்காந்து போகலாம் தவழ்ந்து போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் ஆனா அந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லை கடவுளுக்கு தெரியும் ஆனா இந்த பாதையை நீங்களா வந்து சேரணும் அப்ப ரெண்டு சமமாகும் இந்த சமமாகிற இடம் தான் கடவுளும் நானும் எப்ப சமமாகறமோ அதே மாதிரியான விஷயம் இப்ப நான் அடிக்கடி இந்த உதாரணம் வந்து சரியான உதாரணம் அது நமக்கு வேற மாதிரி சொல்லியிருப்பேன் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணுங்கிற ஒரு விஷயம் வரலாறுல வந்தது இல்ல அதுக்கு முன்னாடி நாகரிகம் இல்லாம வாழ்ந்து அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் உறவுல பெண்கள் அதிகமா ஆண்களை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் அதிகமா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண் வந்து நின்னமா இல்லையா அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் போனால அப்ப நாகரிகம் அடைஞ்ச பிறகு நாம இதை தாண்டி என் கேஸ் போட்டு நாங்க வந்து ஒரு ஆண் பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு சட்டம் போடுதுன்னு கேட்கல இல்ல இன்னும் நீங்க யாரும் இல்ல ஒரு பெண் நான் அவங்களும் பத்து ஆணை பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டோம் நானும் பத்து ஆணை பிடிச்ச மாதிரி பண்ணியாருன்னு ஒரு சமுதாயத்தை மாத்தலாம் இல்ல அந்த மாதிரி ஏன் பண்ணல அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நினைக்கிற மாதிரியும் வரல அது சரின்னு தோணல அப்ப சரின்னு தோணல நினைக்கிற மாதிரி வராத இடத்துக்கு வந்துட்டோம்ல நாம வந்தோமா நாம தான் வந்தோம் ஆனா இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரத்தை தர்றவர் தான் கடவுள் அப்ப அன்னைக்கு பார்த்தவரும் கடவுள் தான் இன்னைக்கு பாக்குறவரும் கடவுள் தான் ஆனா அன்னைக்கு பார்த்து பேர் வச்சிங்கல்ல அவர்ல இருந்து நீங்க வளர்ந்து வந்துட்ட பிறகுதான் அது தெரிஞ்சோச்சின்னு அது பேர் கொடுக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் அடையாளம் தான் அதுக்கு முன்னாடி எதுவும் என்ன கிடையாது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா கடவுளும் கிடையாது அந்த பாத்திரத்துலதான் கடவுள் எனக்கு அருள் செஞ்சார் ஏன்னா என்னுடைய அறிவு தர வந்து அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு நான் வந்த இந்த ஒருவனுக்கு ஒருத்தி வந்த பிறகு என் விதியில நான் வாழ்ந்த பிறகு அடுத்தவர் விஷயமாக நான் பழகிய பிறகு அன்பும் தெரியுது அந்த அன்பு தெரிஞ்சு அதுக்காக நான் எது பண்ண போறேன் ஜீவகருணை அப்படிங்கிறதுக்குள்ள பயிற்சி எடுத்தால் நான் வந்து என்னவாகுறேன் எனக்குள்ள பக்குவம் கடவுள் தன்மையை பெறுகிறது அப்ப கடவுள் என்பவர் இது வரைக்கும் என்ன கண்காணிக்கிறார் இது வரைக்கும் அவர் எது கிடையாது என்னை ஆதிக்கம் பண்றவரே கிடையாது நான் வளர வளர இப்ப நான் எதுவாகிறேன் கடவுள் என்னை அவருக்குள் கலக்கிறார் அவ்வளவுதான் விஷயம் இதை கலக்கிற விஷயம் வரும்போதுதான் உங்களுக்கு என்ன தகர மெய்ஞான தனி பெரு வெளி அப்படிங்கிற அனுபவம் பெரு அதாவது தனி வெளி கடவுள்ங்கிறது பெருவெளி தான் அதுல உங்களுக்கு தனியா இடம் ஒதுக்கல அவரு உங்களுக்கான விஷயமாவே கடவுள்ங்கிற பெருவெளி இருக்கும் அதனாலதான் அது தகர மெய்ஞான தனி பெருவெளி அந்த மாதிரி அந்த அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி உங்கள்